தம்மை நோக்கி கூப்பிடுகிற உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமாய் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரக்கமுள்ள கிருபையுள்ள தயவுள்ள நாமத்தில் இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் மாலை நேரத்தில் அவருடைய சமூகத்தில் அவருடைய சத்தியத்துக்கு காத்திருக்கிற உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். மனதார உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். என் தேவடைய நாமத்தில் உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். தேவடைய நாமம் உங்கள் ஒவ்வொருவரிலும் மகிமைப்படுவதாக. ஹலலூயா, ஹலலூயா. அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே. தாங்கி நடத்தும் கிருபை இது, தாழ்வில் நினைத்த கிருபை இது, தந்தையும் தாயும் கைவிட்டாலும் தயவாய் காக்கும் கிருபை இது. என்னை நினைக்கும் கிருபை இது, என்னை நடத்தும் கிருபை இது. அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே. அப்பா கிருபைகளா என்னை அணைத்து கொண்டீரே. தாங்கி நடத்தும் கிருபைது, தாழ்வில் இணைத்த கிருபைது, தாங்கி நடத்தும் கிருபைது, தாழ்வில் இணைத்த கிருபைது. தந்தையும் பாயும் கைவிட்டாலும் தயவை காக்கும் கிருபையிலே. தந்தையும் தாயும் கைவிட்டாலும் தயவை காக்கும் கிருபையிலே. அப்பா கிருபைகளா என்னை காத்து கொண்டீரே. அப்பா கிருபைகளா என்னை அணைத்து கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளா என்னை காத்து கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளா என்னை அணைத்து கொண்டீரே. யாரின் நேரத்தில் காத்த கிருபை, விடுதலை கொடுத்த தேவ கிருபை. வியாதியின் நேரத்தில் காத்த கிருபை, விடுதலை கொடுத்த தேவ கிருபை. சூழ்நிலைகள் மாறினாலும் மாறாமல் தாங்கிட்ட தேவ கிருபை. சூழ்நிலைகள் மாறினாலும் மறாமல் தாங்கிட்ட தேவ கிருபை. அப்பா கிருபைகளா என்னை காத்து கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளா என்னை அணைத்து கொண்டீரே. அப்பா கிருபைகளா என்னை காத்து கொண்டீரே. அப்பா கிருபைகளா என்னை அணைத்து கொண்டீரே. கஷ்டத்தின் நேரத்தில் காத்து கிருபை, கண்ணீரை மாற்றின தேவ கிருபை. கஷ்டத்தின் நேரத்தில் காத்து கிருபை, கண்ணீரை மாற்றின தேவ கிருபை. தடைகள் யாவையும் உடைத்து வெற்றியை தந்துவிட்ட தேவ கிருபை. தடைகள் யாவையும் உடைந்து எறிந்து வெற்றியை தந்துவிட்ட தேவ கிருபை. அம்மா கிருபைகளா என்னை காத்து கொண்டீரே. மனதார சொல்லுகிறேன், அப்பாவும் கிருபைகளே. அப்பாவும் கிருபைகளே என்னை.
கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வாக்குவாதங்களையும் பற்றி நோய் கொண்டவனுமா நோய் கொண்டவன் அவைகளாலே பொறாம தூஷணங்களும் சத்தியம் இல்லாதவர்களும் தேவ பக்தியை ஆதாய தொழில் என்று எண்ணுகிறவர்களுமாயிருக்கிற மனுஷர்களால் உண்டாகும் மாறுபாடான தர்க்கங்களும் பிறக்கும். இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு. ஹல்லேலூயா. சத்தியத்தை கேட்டே நம்ம இதுலதான் நிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமா, தர்க்கங்கள், சண்டைகள், வாக்குவாதங்கள், பொறாமைகள் எல்லாம் இதில் தான் இருக்கணும். நம்ம அதில் இருந்து ஆண்டவர் இப்படியெல்லாம் என் பிள்ளைங்க இருப்பாங்க, இவங்களை நான் நேர்த்தியான வழியில் நான் அவங்கள நடத்தணும் அப்படின்னு சொல்லி தான் ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஆலோசனையை கொடுத்து இவைகளையெல்லாம் நீ விட்டு விலகி நீ என்னுடைய சத்தியத்தில் நீ நிற்க பழகு, என் வார்த்தையில் நிற்க பழகு, என்னுடைய ஆலோசனையில நீ நிற்க பழகு, அதில் நீ நடக்க பழகு. ஹல்லேலூயா. ஆமா, அப்போ இவைகள் எல்லாம் உனக்கு எப்படி இருக்கும், தூரமா இருக்கும், உன்னோட வாழ்க்கை வித்தியாசமா இருக்கும், உனக்கு ஒரு சாட்சி இருக்கும். ஆனால் அதை விட்டு அதுக்காக அதெல்லாம் உன் வாழ்க்கையில தேவையில்லை. நான் என் பிள்ளைங்களை நான் ஏன் தெரிந்து கொண்டேன், ஏன் அவர்களை சேர்த்து கொண்டேன், ஏன் இந்த பூச்சக்கரமான அந்த உலகத்திலிருந்து என் பிள்ளைகளை நான் பிரித்து எடுத்தேன், ஏன் அதை எனக்கென்று ஒரு ஒரு ராஜ்யத்தை நான் உருவாக்க வேண்டும் என்று நினைத்தேன், அதில் இந்த பிள்ளைகளுக்கு நான் ஏன் பங்கை வைத்திருக்கிறேன், யார் சுதந்திரவாளி, இதெல்லாம் ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கும்படியாய்த்தான் என்னுடைய சத்தியத்தில் தேவன் நிறுத்தும்படி அவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. ப்ரைஸ் தி லார்ட். அதற்காக தான் தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு வரோம். தேவ பக்தி மிக அவசியம். தேவ பக்தியோடு கூட தேவ அன்பிலே நம்ம என்ன செய்யணும், வளரணும். ஆமென் சொல்லுங்களேன். தேவ அன்பு மாத்திரமல்ல, தேவ பக்தியோடு நாவடக்கம். என்ன அடக்கம்? நாவுனா என்னன்னு தெரியுமா? யாக்கோபு அதை குறித்து ரொம்ப அனுபவிச்சு சொல்றாரு. அது மரணத்திலும் கொடியதான். ரொம்ப உஷாரா இருக்கணும் அதுகிட்ட. அதனால கல்லடி படலாம், சொல்லடி பெறக்கூடாதுன்னு வாங்க. என்ன அடி படலாமா? கல்லடி கூட பட்டுடலாமா, ஆனால் சொல்லடி எதுக்கு? அது அவ்வளவு கொடியது, அவ்வளவு வலிமையானது. அது தன்னுடைய பிள்ளைகளிடத்துல அது அருவறுப்பு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதனால நாவடக்கம் தேவை. நாவடக்கம் எதை பேசுறோன்னு, காரணம் பதட்டம் வந்தாதான் என்ன பேசுறோம், ஏது பேசுறோம், எங்க நிக்கிறோம், நம்ம யார் அப்படிங்கறத என்ன செய்யறோம், நம்ம சுயநிலைவில்லாம போயிடுறோம், எல்லாம் ஹோமா ஸ்டேஜுக்கு போயிடுறோம். அப்படிதான் இன்னைக்கு இருக்கோம். ஆனா நடமாடுறோம். நான் வடக்கம். இதனால நம்ம நிறைய பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும், நிறைய இழப்புகளை நாம் சந்திக்க நேரிடும். இதனால நம்ம சமாதான குலைச்சல்கள் உண்டாகும். நாம மாத்திரம்ல நமக்குரிய எல்லாவற்றையும் என்ன செய்வோம் நம்ம? ஆமா, ரொம்ப கவனமா இருங்க. நாவடக்கம் தேவ பக்தி. தேவ பக்தி இருந்தா இதெல்லாம் குவாலிபிகேஷன். இந்த குவாலிபிகேஷனை இருக்கணும்னு என் வேதம் சொல்லுகிறது, சட்டம். அதைத்தான் கர்த்தருடைய ஆவியானவர் உனக்கு போதிக்கிறார். ஆலோசனை சங்கத்திலே, ஆலோசனை சபையிலே அவர் தன்னுடைய ஆலோசனையை வெளிப்படுத்துகிறவர். ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயல்களிலே என் தேவனாய கர்த்தர் அவர் மகத்துவம் உள்ள தேவன். அவருடைய ஆலோசனையை நீ கேள், அது உனக்கு எப்படி இருக்கும், ஆசீர்வாதமா இருக்கும், அது உனக்கு ராஜமுடியா இருக்கும். எந்த இடத்துல அழகான வாக்கு தத்துவத்தை கொடுத்துருக்காரு, யாருக்கு ரெண்டத்தனையான பலன் வரும், கீழ்படுகிறவனுக்கு தான், காத்திருக்கிறவனுக்கு தான், பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்கிற அவருடைய பிள்ளையாய் வாழ்கிறவனுக்கு தான் அவர் ரெண்டதனையான பதில பலனை ஆண்டவர் கொடுப்பேன்னு சொல்லிருக்கிறாரு. நம்ம இஷ்டத்துக்கு நம்ம இருந்தோம்னா எப்படி கிடைக்கும்?
நாம மாத்திரமல்ல மற்றவர்களுக்கும் இடர்களை உண்டு பண்ண கூடாது. மற்றவர்களுக்கும் அது அந்த வாய்ப்பை நம்ம கொடுத்துடக்கூடாது. சாட்சிகளை காத்துக்கொள்ளணும். தேவ பக்தியோடு கலந்த தேவ அன்பு, தேவ பக்தியோடு கலந்த நாவடக்கம் இன்றைக்கு ஆவியானவர் நம்மோடு கூட பேசட்டும். சங்கீதங்களின் புத்தகம் 32:6 எடுத்தவர்கள் நேற்றி வாசிக்கலாம். இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில், சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தி உள்ளவன் எவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான். அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது. அல்லேலூயா. பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரே, நல்ல நாமத்தை மகிமைப்படுத்துகிற அந்த வார்த்தையை கொண்டு நீர் வெளிச்சமாய் எங்கள் மத்தியிலே நீர் வாண்டர் பிரகாசிக்கும்படி உடைய சமூகத்தில் காத்திருக்கிறோம். நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். அடியானை மறைத்து வெளிப்படும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தி உள்ளவன் உமை நோக்கி என்ன செய்வான்? ஜபம் பண்ணுவான், விண்ணப்பம் பண்ணுவான், வேண்டுதல் செய்வான். அப்பொழுது அவனுக்கு மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அவனை அணுகாது. வேதம் என்ன சொல்லுதுன்னா, தேவ பக்தி உள்ளவனுக்கு அது எவ்வளவு பெரிய ஜலப்பிரவாகம் வந்தாலும், வெள்ளமே வந்தாலும் உன் என்ன செய்யாது, உன்னை ஒன்றும் பண்ணாதான். தண்ணீரை கடக்கும் போது நான் உன்னோடு கூட இருப்பேன், ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, அக்னியில் நடக்கும் போது நீ வேகாதிருப்பாய், அக்னி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. அக்னி ஜுவாலை உன் பேரில் ஒரு காலும் பற்றாது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. பக்தி உள்ளவன் ஆண்டவர் தமக்காகவே தெரிந்து கொண்டார். பக்தி உள்ளவனை தான் தெரிந்து கொண்டார். பக்தி உங்ககிட்ட இருக்கு அப்படின்னு தான் அதான் வேதம் சொல்லுது. பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார். ரைட்டு, பக்தி இருக்கு, பயம் இல்லையே. பக்தி இருக்கு ஆனா பயம் இல்லையே. இருந்து என்ன பண்ண, பயத்தோடு கலந்த பக்தி, பயபக்தி இருக்குமானால் உன் வாழ்க்கையில உன்னை ஆண்டவர் உள்ளத்தை என்ன செய்வாரு, டியூன் பண்ணியிருப்பாரு. அதுல தேவ அன்பு நிறைந்திருக்கும். ஹல்லேலூயா. உன் நாவுக்கு உன் வாய்க்கு ஆண்டவர் என்ன செய்வார், காவல் வைப்பார். பிரைஸ் தி லார்ட். தேவ பக்தி உள்ளவனை இந்த ஜலப்பிரளயமே அது அணுகாது. ஹல்லேலூயா. மாத்திரமல்ல, தேவ பக்தி உள்ளவனுக்கு எப்போதும் கர்த்தரிடத்திலிருந்து அவனுக்கு சகாயம் கிடைக்குமா? சகாயம், அவர் சகாயர். இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தி உள்ளவன் எவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான். அவனுக்கு கர்த்தர் சகாயராயிருப்பார். ஸ்திரியானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. உன்னை உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எனக்கு முன்பாக இருக்கிறது, நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன். அவர் சொல்ற, நான் உனக்கு சகாயராயிருப்பேன். அப்ப தேவ பக்தி உள்ளவனுக்கு என் தேவனாய் கர்த்தர் எப்பொழுதும் சகாயராயிருப்பார், சகாயம் பண்ணுவார். எப்பேற்பட்ட இக்கட்டுகள் வந்தாலும், போராட்டங்கள் வந்தாலும், இப்ப பாடி துதித்தோல, ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசங்களில் எல்லாம் என் ஆண்டவர் எனக்கு, பாடுறது முக்கியம் இல்ல, அதை அனுபவிக்கிறது தான் முக்கியம். தேவ பக்தி உள்ளவன் அதை அப்படியே சுதந்திரித்துக் கொள்வான், அதை அப்படியே தமதாக்கி கொள்வான், அந்த வாழ்க்கையை அப்படியே தமக்கு சொந்தமாக்கி கொள்வான். அதுதான் பிரைஸ்லான். ஹல்லேலூயா. இந்த இயேசு எனக்கு நல்லவர், நான் அவருக்கு நல்லவனா இருப்பேன். மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங். எனக்கு அவர் நல்லவர், நான் யாரு, நான் அவருக்கு எப்படி இருக்கிறேன். அவர் மட்டும் பிரியப்படுத்தினா போதாது, அவர் இனியும் பிரியப்படுத்தணும். அதுதான் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங். கடவுளே தன்னுடைய பிள்ளைகளிடத்துல உண்மை எதிர்பார்ப்பதை போல அந்த கடவுளும் பிள்ளைகளுக்கு உண்மையா இருக்கணுமா? தான் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங். ஹல்லேலூயா. அப்ப அவர் நமக்கு போதுமானவராய் இருக்கிறார், அவர் நமக்கு நல்லவராய் இருக்கிறார். நாம் அவருக்கு நல்ல பிள்ளைகளா இருக்கணும், சாட்சிகளாய் அடையாளங்களாய் இருக்கணும், அவருடைய அன்பில நிலைத்திருக்கணும். அவர் சொல்லிக் கொடுக்கிற வார்த்தைகளை தான், அவர் சொல்லிக் கொடுக்கிற வசனங்களை தான் நம்ம வாயிலிருந்து வருகிறது மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளதா இருக்கணும். இந்த நாளின் ஒரு நிமிடமும்
உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும் இந்த நாளிலோரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும் என் வார்த்தை எல்லாம் திறக்காய மாற்ற வேண்டும் வார்த்தையெல்லாம் வீரக்காய மாற்ற வேண்டும் ஆராதனை 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 அன்பு காலையில முதல் மணி வேலையில நீ எழுந்த உடனே ஆண்டவர்கிட்ட சொல்லக்கூடிய வார்த்தை இது ஒண்ணுதான், முதல் வார்த்தையா இருக்கணும். இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் இந்த நினைவால் நான் நிரம்ப வேண்டும், என் வாயின் வார்த்தைகள் பிறர் காயமாற்ற வேண்டும். ஆமா, வெந்ததுல வேல் பாய்ச்ச கூடாது, சும்மா ஒரு குத்து குதி போயிடக்கூடாது வார்த்தையில. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார் நமக்கு சகாயம், அவர் நமக்கு சகாயர் என்று சொல்லும் போது நாமளும் அனைவருக்கு சகாயரா இருக்கணும். அவரே நமக்கு காயத்தை கட்டுகிறவர். அவருடைய பிள்ளைகள், எத்தனையோ பிள்ளைகள் வேதனையோடு துக்கத்தோடு துயரத்தோடு அனுதினம் வாழ்க்கையில அவை நமக்கு எதிரிட்டு வருவார்கள், நம்மை பார்க்கும்படியாக வருவார்கள், நம் கூட வருவார்கள், நம்ம இருப்பாங்க சொல்றதுக்கு முடியாம கூட இருக்கும். அந்த முகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிடணும், அந்த வைப்ரேஷன் உன்னை சும்மா இருக்க விடக்கூடாது. கவலைப்படாதீங்கன்னு சொல்லிப்பாரு, கவலையா இருக்க நேரத்தில் நீங்க கவலைப்படு, நான் கவலைப்படுறது உங்களுக்கு எப்படி தெரியும், கவலைப்படாதீங்க, ஜெபம் பண்ணுவோம், ஒன்றும் இல்லை, ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார். சாப்பிட்டீங்களா? அப்படிலாம் ஒரு வார்த்தை நீங்கள் அப்படியெல்லாம் பேசி பழகுங்க. ஐக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருங்க, ஐக்கியத்தில் நாளுக்கு நாள் வளருங்கள். வேற யாரோடு இல்லை, தேவ பிள்ளைங்களோடு தேவ ஜனத்தோடு நீங்கள் என்ன செய்யுங்க, ஐக்கியம் கொள்றீங்க. ஐக்கியம் கொள்வது எதற்கு, ஒருவருக்கொருவர் பலன் கொள்ளும்படி, ஒருவருக்கொருவர் பாரப்படும்படி, ஒருவருடைய பாரத்தை இன்னொருவர் தூக்கி சுமக்கும்படி, ஒருவருக்காக ஒருவர் திறப்பில் நிற்கும்படியாய்த்தான் தேவன் நமக்கு ஒரு ஐக்கியத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எதற்காக நினைக்காதீங்க, நான் நல்லா இருந்தா போதும், என் குடும்பம் நல்லா இருந்தா போதும், அப்படி இல்லை. உன் கூட இருக்கிறவங்க நல்லா இருக்க, அதான் உன் அளவுகள் நினைச்சுக்க, நீ நல்லா இருப்ப. பக்கத்தில் உள்ளவங்களை பாரு, இந்த வாரம் எப்படி இருக்காங்க, அடுத்த வாரம் எப்படி இருக்கிறாங்க, நீங்க அவங்களுடைய வளர்ச்சியவே நீங்க பார்த்துக்கிட்டே இருங்களேன். அதுதான் ஊராம் பிள்ளைய ஊட்டி வளர்த்தா தான் பிள்ளை தானா வளருங்கிறாள், அதுதான் மற்றவங்களை குறிச்சே நீ நினைச்சுக்கிட்டு ஒன்னு ஆண்டவர் பார்த்து பாரு. ஹல்லேலூயா. உன் தேவைகளை எல்லாம் ஆண்டவர் சந்திப்பார். நீ காற்றையும் காண மாட்ட, நீ மழையையும் பார்க்க மாட்ட, ஆனால் உன் பள்ளத்தாக்கவும் குளம் நிரம்பும். ஹல்லேலூயா. ஆமா, அது மேய்ச்சலை காணும். அநேகர் அங்க வந்து என்ன செய்வாங்க, ஒரு இளைப்பாறுதல் இருப்பாங்க, அதை பார்க்கும்போது உனக்கு ஒரு பெரிய சந்தோஷமா இருக்கும். ஐக்கியம் காளம் எப்ப முளைக்கும், லேசா பூமி மலையில் நனைஞ்சா போதும், டக்கு டக்குன்னு முளைக்கும், அதுக்கப்புறம் காளாரம் பார்க்க முடியாது, சொல்லிட்டோம்னா போதும். ஆ, வீடு உடனே பார்த்தீங்கன்னா ரெண்டு வீட்டில் கடை கடன்னு, அதுக்கப்புறம் வீடுனா என்ன, கூட்டம்னா என்ன தெரியல யாருக்கும். உன் வீட்டில் கூட்டத்தை நீ நடத்தி பார். கர்த்தருடைய பிள்ளைகள் உன் வீட்டு காலடி வைக்கக்கூடிய ஒரு பாக்கியம், அதை நீ சுதந்திரித்து பாரு. உன் வாழ்க்கையில் இல்லை என்பது இல்லை,
ஹல்லேலூயா. ரகசியம் தெரியல, ரகசியம் தெரியல. தேசமே பஞ்சத்தில் இருக்கு. கர்த்தருடைய தாசன் வீட்டு முத்தத்தில் தான் நிற்கிறான். வீட்டுக்குள்ள கூட போல, வீட்டு வாசல்ல அப்படி முத்தத்தில் நின்று கேட்கிறான். வீட்டுக்குள்ள கூட போகல. தேசத்தில் பஞ்சம் தீரும் மட்டும் மாப்பு செய்கிற தொட்டி குறைவில்லை, எண்ணெய் கலசத்தில் குறைவில்லை. இதோட ரகசியம் என்ன? கத்துல ஆயி அவங்கெல்லாம் வந்து ஜெபம், நானே ஜெபம் பண்ணிக்கிறேன். தெரியுமா என்ன மாதிரி யாராவது ஜெபம் பண்ண முடியுமா? ஐயோ சான்ஸே இல்லை. என்ன மாதிரி வேதத்தை வாசிக்க முடியுமா? சான்ஸே இல்லை. பரிசுத்த ஆவியானவருக்கு எனக்கு இருக்கிற ஐக்கியம் தெரியுமா? தெரியாது. இதெல்லாம் நீங்க மனசுல நினைத்துக் கொள்ளுங்கள். தேவ பக்தி சும்மா ஏதோ இல்ல, ஏதோ எடுத்தம் கவுத்தம் இல்ல. தேவ பக்தி உள்ளவங்களா இருந்த அன்புள்ளவர்களா இருப்பீங்க. தேவ பக்தி உள்ளவங்களா இருக்க கூடுமானால் நீ பேசுறத கவனமா அளந்து பேசுவ. நாலு வார்த்தைக்கு யோசிச்சு தான் வாயில வந்து ஒரு வார்த்தை வரும். ஏபிசிடி அவள் தான் கட 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 கடன்னு இசட் வரைக்கும் போய் ஒரு மூச்சு வேற விட்டுருவாங்க. கட கடன் பேசிட்டு விசுவாசி பதறான், விசுவாசி பதறான். அல்லேலூயா. அப்படியே யாரும் உன்னை வந்து என்ன செய்யக்கூடாது, அப்படியே உன்னை ஏதாவது ஒரு உணர்ச்சி வசப்படும்படி உன்னை ஏதாவது கேட்டா கூட என்ன செய்யணும், சிரிச்சுப்பார். அதை விட தண்டனை யாருக்கும் கிடையாது. ஸ்தோத்திரம் பண்ணிப்பார், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லிப்பார் அடிக்கடி. இந்த லெந்து தேசு அது மாத்திரம் இல்லை, ஒவ்வொரு நாளும் சொல்றோம். ஆண்டவரை சிலுவையில் அரைஞ்சுக்கிட்டே இருக்கிறான். அப்பவே சொல்றாரு, நல்ல பையன் அந்த பையன், நல்லவன் தான் அவன். ஆனா அவன் என்ன செய்யறான்னு தெரியல அவனுக்கு. அவனை கொஞ்சம் மன்னிங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறார் அவர் உள்ள. தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்லி கொடுக்குறாரு பாருங்க. ரத்தம் குருதி வடியுது, அவன் செல்வில் அரைஞ்சிக்கிட்டு இருக்க ஆணி போயிட்டு இருக்கு. காரி துப்புறான், அவர் எள்ளி நகையாடுறாங்க. ஏளனம் கூத்து, அவரை பரியாசம் பண்றான். எதற்கும் அவர் அஞ்சலிய சிரிச்சுட்டு தான் இருக்கிறார். தெரியல ஜனங்க நல்லவங்க தான், ஆனா அவர் பிள்ளைகளுக்கு நமக்கு இல்ல. ஆயிரம் தான் இருக்கட்டும் பிரதர், ஆயிரம் நீங்க கேட்பீங்க சிஸ்டர். எங்க அப்பா அம்மா அப்பெல்லாம் வளர்க்கல, அதனாலதான் அப்படி இருக்கும். பார்த்துருக்கீங்களா வசனம்லாம், ஐயோ வசனம்லாம் பயங்கரமா பேசுவாங்க. எங்களை அப்படிலாம் வளர்க்கல. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நீங்க அப்படி ஸ்தோத்திரம் பண்ணிட்டு சிரிச்சிட்டு நீங்க வந்து பாருங்களேன், உங்களை திட்டினவங்க நிம்மதியா போக முடியாது. நம்ம என்ன இவ்வளவு தூரம் திட்டினவங்க கண்டுக்கவே இல்லையே அப்படின்னு என்ன செய்வாங்க, அவங்களே மனசு வைக்கப்பட்டு உங்கள்கிட்ட வருவாங்க. நான் அடிக்கடி இதை தான் சொல்கிறேன், தேவ பக்தி நான் தெரிஞ்சுக்க எல்லா நேரமும் இதையும் சொல்ல முடியாது. இந்த சப்ஜெக்ட் இருக்கிறதுனால நான் சொல்கிறேன், கவனமாக பேசுங்க, பேசுறது கவனமாக பேசுங்க. அல்லேலூயா. ஆமாம், நோவாவை பாருங்கள், அவனு நம்மளை போல வாழ்ந்தவன் தான். அவன் வாழ்ந்த நாட்களில் அப்போ இல்லாத அநியாயம் இல்லை, எவ்வளவோ அநியாயம் நடந்தது தான், எவ்வளவோ போராட்டம் இருந்த காலம்தான். அநீதி எங்க பார்த்தாலும் ஒரு துன்மார்க்கம், எங்க பார்த்தாலும் பிரச்சனை போராட்டம், எல்லாம் அருவறுப்பு. அந்த நாட்கள்ல வாழ்ந்தவன் தான் நோவா. ஆனால் வேதம் சொல்லுகிறது அந்த நோவா ஆதியாகமம் 6:9 வாசிக்கல, நோவா தேவனோடு எப்படி சஞ்சரிச்சிருக்க முடியும்? நோவாவின் வம்ச வரலாறு, வரலாறு. நோவா தன் காலத்தில், காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே, இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும், நீதிமானும். பாருங்க இவ்வளவு பொய் விரட்டு, அயோக்கியத்தனம், எவ்வளவோ மோசமான சூழ்நிலையில் இருந்தாலும் அப்படி இருந்தவர்களுக்குள்ளே இவர் எப்படி இருந்தாரா? டைட்டில் என்ன வருது பாருங்க, நீதிமான் உத்தமன். மாத்திரமல்ல நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான், தேவனோடு வாழ்ந்து கொண்டிருந்தானா? இன்னைக்கு நோவா நீதான்,
எங்க ஒரு ஆமென் கண்ணா. இன்றைய நோவா நீதான். இன்னைக்கு உலகம் இப்படி பூச்சக்கரமான உலகம். இன்னைக்கு பாருங்க, தண்ணீர்ல தாமரை இருக்கத்தான் செய்யுது, ஆனா அதுல என்ன ஒட்டாது? தண்ணிக்குள்ளதான் இருக்கு, ஆனா தண்ணி ஒட்டாது அதுல. இல்ல இல்ல, உலகத்துல நீ அப்படிதான். ஆண்டவர் உனக்கு கற்றுக் கொடுக்கிறார். நோவா வாழ்ந்த காலத்துல இப்படிப்பட்டவர்களுக்குள்ளே அப்படின்னா எல்லா எதிர்மறையா இருக்கிறத எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. என்னெல்லாம் துர்க்குணம் இருக்கோ, எல்லா தூஷணங்கள் எல்லாம் போட்டுக்கிட்டு அவர்களுக்குள்ள, அதாவது அப்படிப்பட்டவர்களுக்குள்ள இந்த நோவா என்ன செய்தாரு? நீதிமானா இருந்தார், உத்தமனா இருந்தான். என் வேதம் அழகாய் சொல்லுகிறது, அந்த உத்தமனை நினைச்சு, அந்த நீதிமானை நினைச்சு. அப்ப என்ன நடந்ததோ, என் ஆண்டவராகிய இயேசு அவருடைய இரண்டாம் வருகையில அதை குறித்து மத்தேயு 24:37 வாசிங்களே. நோவாவின் காலத்தில், நோவாவின் காலத்தில் எப்படி நடந்தது, எப்படியெல்லாம் நடந்ததோ அப்படியே அப்படியே மனுஷகுமாரன் வரும், மனுஷகுமாரன் வர்ற நாளில் நடக்கும் பாருங்க. வேற எதையும் அடையாளமா சொல்லல. நோவா என்கிற ஒரு உத்தமன் இருந்தான், அவன் இந்த உலகத்துல இப்படியெல்லாம் வாழ்ந்தான். ஆண்டு பாருங்க, அவன் மனசுல எவ்வளவு இடம் பிடிச்சிருப்பான் பாருங்க. இப்பயும் எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு திரும்ப வருகையில அவன் காலத்துல என்ன நடந்ததோ அத இப்பவும் நான் நடத்துவேங்கிறார் ஆண்டவர். அந்த காலத்துல நடக்கும்னு சொல்லி ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறாரு. வேற எதை குறிச்சு பாருங்களா? அப்ப எந்த அளவுக்கு ஒரு மனிதனுடைய சாட்சி ஆண்டவரையே அப்படியே அப்படி ஒரு இடத்துல நிறுத்தி வைக்க கூடுமானால், உன்னையும் எரிய என்னையும் குறித்து ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் பாருங்களேன். எப்படி எப்படி இருக்கும் பாருங்க, யோசித்து பாருங்களேன். எத்தனையோ ஜனங்கள், லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஜனங்கள் இருந்த பதிலும் அவர்கள் மத்தியில் இந்த ஒரு நோவா கத்துடைய இதயத்தில் இடம் வாங்கியிருக்கிறான் பாருங்களேன். பாருங்க, பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு பிறகும் அவனை நினைவு கூர்ந்து, அதான் வேதம் சொல்லுது, நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ இது ஆண்டவர் பாருங்களேன். அப்படியே அவனை நினைச்சுக்கிட்டே இருக்கிறதுனால இப்படியும் ஒரு மனுஷன் இருந்தான். இப்பவும் தேடி பார்க்குறேன், ஒருவனும் கிடைக்கல அப்படின்னு தான் சொல்றாரு. இன்னைக்கு அந்த நோவாவை போல ஏன் நம்ம இருக்கிறதுக்கு ஏன் ட்ரை பண்ணக்கூடாது? நாம தான் நோவா. அவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்வது அவ்வளவு கொடுமையா, அவ்வளவு கடினமா? மனசுதான், மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. மனசுதான், உன் மனசு இருந்தா மார்க்கம். இதைத்தான் செய்யணும், நீ தான் உனக்கு அதிபதி. அதுக்கு தான் நான் சொல்லுவேன், ஒரு இடத்துல இருந்தா கவனமா அந்த இடத்துல நிலைத்திருக்கணும். அப்படியே வெளியில போன உலகத்தோட தொடர்பு கொண்டு அந்த உலகத்துல கொஞ்சம் கொஞ்சமா இன்ச்சு பயஞ்சு இன்ச்சு பயஞ்சு இன்ச்சு பயஞ்சு உனி அப்படியே சேத்துக்குள்ள இழுத்துட்டு போய், சேத்துக்குள்ள போறது தெரியாது, எங்கேயாவது ஒரு இடத்துல மூழ்கி அவள் தான். அழகா மேட்டர் முடிச்சிடும். இன்னைக்கு அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. நமக்கு ஆனா அதை தெரியல, இங்கே இருக்கிறோம் ஆனால் உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் நோவா பாருங்க, உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தான். கர்த்தருக்குரிய பிள்ளையா, உத்தரமா சாட்சி பகிர்ந்தான். நம்ம ஏன் ட்ரை பண்ணக்கூடாது இந்த மாலை நேரத்தில்? அப்படிப்பட்ட தேவனே, அல்லேலூயா. இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தி உள்ளவன் எவனும் தம்மை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவான். ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், அவரை நோக்கி நீ விண்ணப்பம் பண்ணு. எதுவாக இருக்கட்டும், வாட் எவர் மேபி, எதுவா இருக்கட்டும், ஆண்டவரிடத்துல சொல்லி பழகு, அவரிடத்துல நீ கேட்டு பழகு, அவரிடத்துல உன் குறையில உன்னுடைய வழக்கை அவரிடத்துல சொல்லி பழகு. ஹலேலூயா, ஹலேலூயா. ஆமா, இன்று பக்தி உள்ளவன் அற்பமாயிதான் என்ன பண்ணுகிறான், அப்படியே இருக்கேன் அதை நினைக்கிறீங்க. இன்னைக்கு அநேகர் என்ன பைத்தியக்காரன் நினைக்கிறான், அப்படிதான் நினைப்பான், நினைச்சிட்டு போறான். நான் கிறிஸ்துவுக்குள் பைத்தியக்காரன், நீ யாருக்கு? பிரைஸ் தி லார்ட். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்க ஒரு ஊழியக்காரர் அப்படிதான் பனியன் டிஷர்ட்டே போடுவார், டிஷர்ட்ல எழுதி போட்டுருப்பார் பின்னாடி, டிஷர்ட்ல அந்த வசனம் இருக்கும், நான் கிறிஸ்துவுக்குள் பைத்தியக்காரன், நீ யாருக்குன்னு போட்டு ஒரு க்வெஸ்சன் மார்க் போட்டிருக்கோம். எப்படி இருக்கும் பாருங்களேன், அவ்வளோ வைராக்கியமா கத்திற்காக எழுமி பிரகாசித்த ஜனங்கள் தேவதாசர்கள் உண்டு. அவங்களுக்கெல்லாம் அந்த வைராக்கியம் எப்படி வந்தது? அவர் சந்ததியை பாருங்கள். இன்னைக்கு அவங்க பிள்ளைகளை நீங்கள் நினைச்சு பார்த்தீங்கன்னா நிச்சயமா அவுட்ஸ்டாண்டிங்காக இருப்பாங்க.
காரணம் ஏன் அவங்களை நிச்சயம் ஆண்டவர் கனப்படுத்தார். இன்னைக்கு நீ அப்படி வைராக்கியமா நீ கத்திருக்கின்ற வைராக்கியமா நீ எழுப்பி பிரகாசிக்க நீ உன்னை ஒப்பு கொடுத்துப்பார். உன் தலைமுறைய என் தேவன் தலைநிமிரப் பண்ணுவார். தலைமுறைகளை ஆசீர்வதிக்கிற தேவன். Praise the Lord. Hallelujah. ஆமா, எனவே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னோட ஆராதிக்கிற தேவனுடைய ஜனமே, தேவ பக்தியானது மேன்மையானது என்று வேதம் சொல்லுகிற 1 தீமோத்தேயு 3:16 வாசிக்க கேட்போம். அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது, தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே, மகா மேன்மை உள்ளது, தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார், ஆவியிலே நீதியுள்ளவர் என்று, விளங்கப்பட்டார், தேவ தூதர்களால் காணப்பட்டார், புறஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார், உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார், மகிமையிலே ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டார், ஹல்லேலூயா. இந்த வார்த்தை என்ன, தாவீது ஒரு இடத்துல அழகா புலம்புறான். நீங்க பாருங்களேன், 12:1 வாசிங்க. தங்கி சங்கீதத்துல ரட்சியும் கர்த்தாவே, பக்தியுள்ளவன் அற்று போகிறான், உண்மையுள்ளவன் அர்த்தம் பக்தியுள்ளவனை பார்க்க முடியல, தேடியும் காணவில்லை, அவன் குறைந்து போனான். பக்தி உள்ளவன் எவனையும் பார்க்க முடியல, பக்தியவே பார்க்க முடியல. அப்ப உண்மை இருக்கிறவன் ஆண்டவர் உயர்த்துவார் என்கிறது உண்மை. தாவீது ஒரு இடத்துல சொல்றான் பாருங்க, என் உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர். அப்போஸ்தலன் பவுலுடைய சொல்லும்போது சொல்லுகிறார், உண்மை உள்ளவன் என்று கருதி இந்த கனமான ஊழியத்தை நீர் எனக்கு கொடுத்தீங்க. அப்போ உண்மையில் இருந்த ஆண்டவர் பொறுப்புகளை கொடுப்பார். என்ன கொடுப்பாரு? கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தருக்கு ஸ்தானாதிபதிகளாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. ஆமா, நானும் ஒன்றும் திடீர்னு வந்துடல. ஆண்டவர் பார்த்துருக்காரு இவங்கிட்ட ஒரு, நான் எதிர்பார்க்கவும் இல்லை ஊழியத்துக்கு வருவேன் நான் நினச்சி கூட பார்க்கல. நான் பிரசங்கம் பண்ணுவேன், பிரசங்கியாருன்னு வருவேன் அப்படின்னு நான் நினச்சி கூட பார்க்கல. எனக்கே நானே சிரித்துக்கொள்ளுவேன். என் வாழ்க்கையில் அந்த மாதிரி எண்ணமே எனக்கு இருந்தது இல்லை. அப்படி நான் இருந்திருந்தேன்னா முத நாள் வந்து இந்த சபைகள் நுழையும் போதே மேலே உட்காந்துருப்பேன். 8.5 வருஷம் முதல்ல இங்கே தான் உட்காந்துருப்பேன். அப்போ நான் ஊழியக்காரன்ற எண்ணம் எனக்கு இல்லை. காரணம், ஊழியம் செய்யணுன்ற எண்ணம் எனக்கு இல்லை. ஊழியம் செய்யும்போது அவங்களுக்கு நம்ம தோள் கொடுப்போம், அவ்வளோதான். நம்ம அது போதும், அதுதான் நமக்கு ஸ்தானம். கூட நின்னா போதும், தோள் கொடுக்கணும், அவ்வளோதான். ஆண்டவர் இதெல்லாம் பார்த்து அதில் உண்மையாக இருந்ததுனால ஆண்டவர் பார்த்துட்டாரு, ஏய் உன்னை விட ஒரு குவாலிஃபிகேஷன் எது இல்லை, நான் உன்னை உயர்த்தும்படிக்கு தான் நான் இவ்வளோ தூரம் இவ்வளோ பாடுபட்டுருக்கேன். பைத்தியக்காரா. ஹல்லேலூயா. வான் மெல்ல இந்த ரெண்டு படி அப்படி மேலே தூக்கி கொண்டு வந்தார், மேலே உட்கார வச்சிட்டார். நான் நினைச்சு கூட பார்க்கல இந்த வாழ்க்கையே. ஹல்லேலூயா. நான் அதையே பெரிய பாக்கியமாக நினைச்சேன். கர்த்தரை துதிப்பதும் அவரை கீர்த்தனம் பண்ணுவதும் நல்லது என்று என் வேதம் சொல்லுகிறது. இதற்கு என்ன, ஆண்டவர் தகுதியுள்ள பாத்திரமாய் வைத்திருக்கிறாரு. அவரை யார் பாட முடியும், அவர் யார் துதிக்க முடியும், அவர் யார் ஆராதிக்க முடியும்? அந்த ஆராதனையில முன்னின்று நடத்தக்கூடிய ஒரு பெரிய ஒரு பாக்கியம் இருக்க, அதை விட என்ன வேணும்? தாவீதின் குயர் எப்படி இருந்திருக்கு பாருங்க, அங்க பிரசங்கியார காட்டிலும் அந்த குயர் ஆண்டவர் விரும்புறது குயர் தான். என் வேதம் சொல்லுகிறது, அவர் பிரசங்கத்தின் மத்தியில் நான் இருக்கிறவர்னு சொல்லலை. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறேன், தேவனுடைய ஜனமே துதிகளில் மத்தியில் வாசமாக இருக்கிறவர் என்று தான். அவர் ஆராதனையிலே பிரியப்படுகிறவர் என்று தான் என் வேதம் சொல்லுகிறது. அவர் ஆராதனைக்கு உரியவர் என்பது தான். அப்போ ஆராதிப்பது எவ்வளவு நல்லது, அந்த ஆராதிப்பது ஒரு எவ்வளவு தகுதியாக இருக்கிறது, அதுதான் ஆண்டவருக்கு நமக்கு இருக்கிற ஒரு பெரிய ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு தொடர்பு. அதைத்தான் நான் போன வாரம் கடந்த நாட்களில் நான் உங்களுக்கு சொன்னேன். ப்ரெசன்டேஷன், தன்னை வெளிப்படுத்துதல். ஆராதனை என்பது தன்னை வெளிப்படுத்துவது, தன்னை அர்ப்பணிப்பது. நம்ம யார் என்பதை நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறத அப்படியே ஓப்பனாக, டிரான்ஸ்பரண்டாக, அப்படியே தன்னுடைய உள்ளத்தில் இருக்கிறத அப்படியே வெளிப்படுத்துவது தான். தேவ சமூகத்தில் சொல்ல அப்படியே பாட பாட துதிக்க துதிக்க உள்ளமெல்லாம் அப்படியே இருக்கிறதெல்லாம் அப்படியே கரைஞ்சி வெளியில் வரும். எல்லாம் இங்கேருந்து போகும் வரும்போது அப்படியே வெயிட்டு 10 கிலோ வெயிட்டோடு வந்து நின்ன மாதிரி இருக்கும். ஆனால் போகும்போது அப்படியே லகுவாக அப்படியே சிறகு விரித்து பறக்கிற மாதிரி இருக்கும். அதுதான் ஆராதனைக்கு வந்து போகிறது ஒரு அனுபவம். தேவ சமூகத்தில் வந்த எல்லாத்தையும் இறக்கி வச்சேன், இப்போ நான் போகிறேன். என் பாரமெல்லாம் அவர்கிட்ட வச்சுட்டேன், இனி அவருடைய வேலை தான். ஏற்ற காலத்தில் எனக்கு சகாயம் கிடைக்கிற நாள் எனக்கு நிச்சயம் அதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிற அந்த விசுவாசத்தோடு கூட நம்ம என்ன செய்யணும், கடந்து போகணும். ப்ரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.
மீகா தீர்க்கன் அதை குறித்து சொல்லுகிறான். நீங்க மீகா 7:2 வாசிகளே. தேசத்தில் பக்தியுள்ளவன் அற்றுப்போனான்னு சொல்லிட்டான். மனுஷரில் செம்மையானவன் இல்லை அவர்கள் எல்லாரும் ரத்தம் சிந்த பதிவிருக்கிறார்கள் அவனவன் தன் சகோதரனை வலையிலே பிடிக்க வேட்டையாடுகிறான். தேவையில்லாத வேலை செய்யறான். உலகம் செய்யறதவன் செய்யறான். அதுலயும் கேவலமா இருக்கிறான். தேடி பார்த்த ஒருவனையும் காணோம். அதுக்கு அவனே மேலாம். இது நீங்க வாசிக்க கூடுமானால் உலகத்தில் இருக்கிறவன் அவனுக்காவது கொஞ்சம் கருணை இருக்குமா? நீங்க திரும்ப திரும்ப வாசிக்க பார்த்தீங்கன்னா பாருங்க, சொல்றான் தீர்க்க தரிசி மீகா. அவன் சொல்றான், தேசத்தை பக்தி உள்ளவன் அற்றுப்போனான், மனுஷரில் செம்மையானவன் இல்லை. அதை பதிவு பண்றான். நானும் பார்த்தேன். ஒருத்தனும் கூட காணோம், ஒருத்தன் கூட உண்மை இல்லையே. நான் இதெல்லாம் சொல்லிதான் தேத்திக்கிறது. எனக்கும் தோள் கொடுப்பதற்கு, ஊழியம் செய்வதற்கு, ஊழியத்தில் நிற்பதற்கு, எங்களுடைய பாரங்களை எல்லாம் சுமக்கிறதுக்கு யாராவது டெடிக்கேட்டடா உண்மையா கிடைப்பாங்களானா? இல்ல, நாங்க ரெண்டு பேரும் தான் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் போராடிட்டு இருக்கிறோம். இப்ப நீங்க எல்லாம் அப்படி இந்த மீகா சொல்வதை போல அந்த லிஸ்ட்ல இருந்தீங்கன்னா என்ன பிரயோஜனம்? ஆனா நீங்க எல்லாம் பிரயோஜனம் உள்ள பாத்திரங்களாய் நீங்கள் மாறுவீர்கள். ஆனால் இந்த பட்டணம் உன்னை கொண்டுதான் ஆசீர்வதிக்கப்படும். இந்த தேசம் உங்களை கொண்டுதான் ஆசீர்வதிக்கப்படும். உன் தலைமுறை, உன் சந்ததி, உன் ரத்த கலப்பு எல்லாம் உன் நிமித்தம் ஆசீர்வதிக்கப்படும். அதை நல்லா தெரிந்து கொள்ளணும். இது ஏன் இந்த தேவ பக்தி உனக்குள்ள இருக்கணும்? உன் பிள்ளைகளுக்கு இதை அனுதின பண்ணி கற்றுக் கொடுக்கணும். அதை பிள்ளைகளுக்கு ஃபீட் பண்ணும்போது அதை சொல்லிக்கொள்ளணும். பால் ஊட்டும் போது, அவர்களுக்கு உணவு கொடுக்கும் போதும் இதை நீங்கள் என்ன செய்ய அந்த பிள்ளைகளுக்கு ஃபீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதுதான் மக்களை வாழ்க்கை. நான் உனக்கு சொத்து சுகம் சேர்த்து வைக்காட்டி பரவாயில்ல, கர்த்தருடைய சத்தியத்தில் நீ வளர 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 அதுதான் உனக்கு சொத்தா இருக்கும், அதுதான் உனக்கு சம்பத்தா இருக்கும். அதைத்தான் நான் தெரிஞ்சுக்கிட்டதை நான் உனக்கு சொல்லி கொடுக்குறேன். அதை விட ஒரு சொத்து நமக்கு தேவையில்லை. அதை விட ஒரு சம்பத்து, ஒரு ஆஸ்தி நமக்கு தேவையில்லை. அவரே நமக்கு ஆஸ்தியாக இருக்க கூடுமானால், அவரே நமக்கு பங்காய், அவரே நமக்கு சுதந்திரமாக இருக்க கூடுமானால், நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஓடி ஒளிந்து போகுமே. இந்த உலகத்தில் அதை விட ஒன்றும் இல்லையே. அவரே நம்மோடு கூட இருக்க கூடுமானால் நமக்கு என்ன குறை இருக்க போகுது? அவரெல்லாம் பார்த்துக்க போறாங்க, அவரே எல்லாம் பார்த்துக் கொள்வார். இதை பிள்ளைகளுக்கு நீங்க கற்றுக் கொடுங்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமா, நீ எந்த சூழ்நிலையிலும் நீ தேவ பக்தியை மட்டும் என்ன செய்யக்கூடாது, நீ விட்டு விலகிறாத. அதில் நீ என்ன செய்யறாத, காம்ப்ரமைஸ் ஆயிடாத, பின்னோக்கி போய்விடாத. கொலோசியர் 3:16-17 வாசிகளை. கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமா இருப்பதாக சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடி வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரியுங்கள். இதை விட ஆலோசனை என்ன வேணும்? கிறிஸ்துவின் வசனம் எப்படியா உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடு பரிபூர்ணமாக வாசமா இருப்பதாக. என்ன செய்யணுமா? சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக்கொண்டு. ஒருவர் ஒரு இடத்துல இருந்தால் உடனே என்ன செய்யணும்? கொட்ட பழகணும், புத்தி சொல்ல பழகணும். நீங்கள் அப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லணும். சொல்கிற இடத்துல நாம் நிற்கணும். இதை செய், இதை செய்யாத தைரியமாக சொல்லலாம். காரணம், நமக்கு அது இடரலாக இருக்குமானால் எந்த நேரத்தில் எதையும் சொல்லலாம். அதில் நீங்கள் தயங்காத. சொன்னால் நமக்கு பிரச்சனை ஆகிடுமே, நீ தான் பிரச்சனை. கேட்கலனா நீயே அதுக்கு ஒரு லைசன்ஸ் கொடுக்குற, பேசுறது ரைட்டுன்னு சொல்ற. அதுக்கு தான் என் வேதம் சொல்லுகிறது, சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்யணும்?
துத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடி, அப்ப உங்க சுவாவமெல்லாம் எதுல மாறுது பாருங்களேன். சங்கீதங்களினால, கீர்த்தனைகளினால, அப்ப பாட்டு பாடக்கூடிய ஒரு ஆவியின் அபிஷேகம் உனக்கு இருக்கக்கூடுமானால் உன் சுவாவத்தையே மாத்திரும்னு வேதம் சொல்லுகிறது. அதுலேயே நீ அநேகருக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய ஒரு ஆவியின் கிருபை வரங்கள் என் தேவனாகிய கர்த்தர் உனக்கு ஈவாய் கொடுக்கும்படி ஆமென் அவர் காத்திருக்கிறவர். எனவே உன் பிள்ளைகளுக்கு நீ அதை கற்றுக்கொடு. ப்ரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆமாம், நீங்கள் புத்தியா இருப்பது மட்டும் இல்ல, உங்கள் பிள்ளைகளுக்கு என்ன செய்யுங்க, தேவ பக்தியை நீங்க ஊட்டுங்க. அனுதினமும் கர்த்தருக்கு பயப்படும் பயத்தில் அந்த பிள்ளைகள் வளருங்க. அவரை அறிகிற அறிவிலே உங்களுடைய பிள்ளைகள் வளரட்டும். உலகம் அழகா சொல்லணும், தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும், அவனுக்கு இந்த வயசுல அந்த தேவ பக்தியை குறித்து சொல்லிக் கொடுங்க. தேவனுக்குள் வளருகிற ஒரு வாழ்க்கையே, அவரை அறிகிற அறிவில் வளரக்கூடிய ஒரு வாழ்க்கையை உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் ஊட்டுங்க. ஹல்லேலூயா. இதை பரிசுத்தவான்கள் வல்லமையாக என்ன செய்கிறாங்க, ஊழியம் செய்ய காரணமாய் இருந்து நீங்கள் என்ன செய்யுங்க, நீங்கள் பிரயோஜனமாக நீங்கள் வாழ முதல் கற்றுக்கொள்ளுங்க. உங்களுக்கு ஊழியம் செய்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, உறுதுணையாக இருங்க. அப்போ உங்கள் பிள்ளைங்க உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. அவங்க மட்டும் இல்லை, சபையில் இருக்கிற பிள்ளைங்க எல்லாருக்கும் எல்லாருக்கும் பிரயோஜனமாக இருப்பாங்க. தன்னுடைய பிள்ளைகள் தனக்கு மாத்திரம் இல்லை, எல்லா பிள்ளைகளும் என்ன செய்வாங்க, ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருந்தால் எல்லாருக்கும் பிரயோஜனமாக இருப்பாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்கள்லாம் சின்ன வயசில் ஒரு கடைகளில் உட்காந்து பேசிகிட்டு இருப்போம், சும்மா உட்காந்து அரட்டி அடிச்சிட்டு இருப்போம். பள்ளி நாட்களில் லுங்கியெல்லாம் கட்டி தான் உட்காந்துருப்போம். திடீர்னு பெரியவங்க வந்தால் என்ன செய்வோம் தெரியுமா, எங்களுக்கு யார் கற்றுக் கொடுத்தா, டக்குன்னு எழுந்திரிச்சு போயிடுவோம். நின்று பேசிகிட்டு இருக்கும்போது அந்த லுங்கி அப்படி மடித்து கட்டிகிட்டு இருப்போம். அப்படி வர்றாங்கன்னு தெரிஞ்சதுன்னா தூரத்தில் பார்த்த பக்கத்தில் வந்ததில் பெருமைக்கு இல்லை, ஆனால் வரும்போதே என்ன செய்வோம், டக்குன்னு நைஸாக கழட்டி விட்டுருவோம், மடித்து கட்ட மாட்டோம். இன்னைக்கு நல்லா இருக்கிறதுக்கு இதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய ஒரு காரணம். இன்னைக்கு அவங்கெல்லாம் நினச்சிருப்பாங்க அந்த பசங்க நல்லா இருக்கட்டும், இல்லைனா பாரு அந்த பையன் பாரு என்ன பண்ணுது பாரு, நம்ம வயசுல அவங்க வீட்டுல பிள்ளைங்க இருக்கும். அந்த பையன்கிட்ட என்ன செய்வாங்க, அந்த பிள்ளைங்கள்ட்ட நம்ம தாய் தகப்பன்மார் அவங்கள்ட்ட என்ன செய்வாங்க, எதிர்பார்ப்புகளோடு இருப்பாங்க. அப்ப நாம என்ன செய்யணும், நாம முந்திக்கணும் முதல்ல. இப்ப என் கூட இருப்பேன், நான் செய்யும் போது என் கூட இருக்கிறவன் எல்லாம் அப்படி இருப்பானா, இருக்க மாட்டான். நான் எந்திரிச்சா எட்டு பேர் இருந்தாலும் எட்டு பேர் எந்திரிச்சிருவான், எட்டு பேர் ஒதுக்கி போயிட்டே இருப்போம், வாலிவு பசங்க தான். ஆனா நாங்க இருக்கிறோம் வாலிவு பசங்க உட்காந்து பேசிட்டு இருக்கானு அவங்க ஒதுக்கி போவாங்க. எவ்வளவு ஒரு ஒரு ரம்யமா இருக்கு பாருங்க அந்த காலம். இன்னைக்கு பார்க்க முடியல, இன்னைக்கு அதை பார்க்க முடியல. இன்றைக்கும் அந்த பெரியவர்களை நான் ஊருக்கு பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருந்தா முதல்ல போன உடனே கையை பிடிச்சிக்கிருவேன், கட்டி பிடிச்சிக்கிருவேன். அது எனக்கு அந்த சின்ன வயசுல இருந்தே எனக்கு அது பழகி போச்சு. காரணம், ஆமா, எங்களுக்கு விரோதமா போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்து உட்கார வச்சு அவரை இது பண்ணும்போது கூட தற்செயலா என் உத்தியோகத்தை நிமித்தம் நான் வேற ஒரு இதுக்கு போன் பண்ணும்போது அங்க உட்கார்ந்து பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. அவரு எங்களுக்கு விரோதமா எழுப்பினாருன்னு சொல்லி என்னுடைய சகோதர மூத்த சகோதரர் எல்லாம் போய் நிக்கிறாங்க. ஆனா அவங்கள்ட்ட நான் சொன்ன வார்த்தை அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிறவங்களே கலங்க பண்ணிருச்சு. ஏங்க, நான் அந்த ஊர்ல பிறந்து வளர்ந்தவன், நான் வளர அவங்க பார்த்தவங்க, அவங்க கைக்குள்ள நான் வளர்ந்தவன், அவங்க ரொம்ப நல்லவங்க. ஏதோ சூழ்நிலை அவங்க பேசிட்டாங்க, இன்னைக்கு அடிச்சுப்பாங்க நாளைக்கு கூடிப்பாங்க, ஒன்றும் வேண்டாம். அவங்க அவங்களை சொல்லி அறிவுரை சொல்லி இனிமேல் இந்த மாதிரி நியூசன்ஸ் வேண்டாம் அவங்கள சொல்லி அனுப்பிச்சிருங்க, அவர் ரொம்ப நல்லவர் அப்படி தான் சொன்னேன். ஃபோனு கட்டின உடனே அடி பிச்சுட்டாங்க, அடி ஃபோனை கட் பண்ண உடனே அவங்க என்ன நினச்சிருப்பாங்க, ஃபோனில் வந்தது யாரு, ஆ ஃபோனில் வந்தது யாரு, அவள் தான், அவர் என்ன சொன்னாரோ எது சொன்னாரோன்னு அடிச்சுட்டாங்க.
ஆனா நான் சொன்ன அவங்க சொல்லி அதுக்கப்புறம் தான் அந்த பையன் சொன்ன வார்த்தை என்ன வந்து சொன்னாரு, அவங்க ரொம்ப நல்லவங்க, அவங்கள குறித்து என்ன செய்யாதே, நீங்க நீங்க எதுவும் பிரச்சனை பண்ணிக்காதீங்க, அவங்கள அனுப்பிச்சு விடுங்க, அவங்க ரொம்ப நல்லவங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. அந்த குடும்பத்தில் போய் நீ எப்படி பிரச்சனை பண்ண தோணுச்சுன்னு இப்படி திருப்பிக்கிட்டு அடிச்சிட்டாங்க. அதை சொல்லி நான் போகும்போதுல என்னை பார்த்துன்னு வைக்கப்படுவாங்க, ஆனாலும் கூட நான் விடலை, போயிட்டு அவங்கள்தான் முத பார்த்து பேச, நல்லா இருக்கிறீங்களா, எல்லாம் மனசில் எதுவும் வச்சுக்காதீங்க, இருங்க பார்த்துக்கலாம். அந்த தைரியம் வருமா உங்களுக்கு, அந்த பக்குவம் வருமா, நான் யார் தெரியுமா, என் உத்தியோகம் தெரியுமா, அங்கே எடுபடாது. நீ அப்படியெல்லாம் விட்டு கொடுத்ததுனால தான் ஆண்டவர் ஒன்னை இந்த அளவுக்கு வச்சிருக்காரு. அழகா என்னை உயர்த்தினவர் ஒன்று உயர்த்துவார், என்னை விடுவித்தவர் உன்னை விடுவிப்பார், என்னை நடத்தினவர் உன்னை நடத்துவார். அல்லேலூயா. ஆமா, ஜான் வெஸ்லி, சார்லஸ் வெஸ்லி என்கிற ரெண்டு தேவ மனுஷர்கள் பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய தகப்பன் இல்லாத குடும்பம். அந்த தாய் தன்னுடைய பிள்ளைகளை ரொம்ப வறுமையில் அந்த பிள்ளைங்களை வளர்க்குறாங்க. 18-19 நூற்றாண்டில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஊழியக்காரங்க. அந்த சின்ன வயசுலேருந்து அந்த பிள்ளைங்களை அவ்வளவு மகிமையாக அந்த ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி 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 வசனங்களை சொல்லி சொல்லி வளர்த்து அதை கேட்டு 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 பார்த்தீங்கன்னா உலகத்தை கலக்குகிற ஒரு பிரசித்தி பெற்ற ஊழியக்காரங்களாக மாறினாங்க. அந்த ஜான் வெஸ்லி, சார்லஸ் வெஸ்லி என்கிற சகோதரர்கள் அப்போ தன்னுடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும், அவர் சித்தம் நிறைவேறணும், அவர் சித்தத்தை இவ மேலே நிறைவேற்றட்டும் சொல்லி எந்த நோக்கத்திற்கென்று இன்னைக்கு என்ன செய்கிறாங்க தெரியுமா பிள்ளைங்களை, இப்போ உலகம் இப்போ சபையில் பார்க்குறோம், ஆண்டவர்கிட்ட கேட்டு வாங்கி பிசாசிட்ட ஒப்பு கொடுத்துட்றாங்க பிள்ளைங்களை. இது என்ன கலாச்சாரம்னு தெரியல. யார்கிட்ட வாங்குறது, யார்கிட்ட வாங்குறது, ஆண்டவர் வாங்குவார். கற்பத்தின் கனி கர்த்தரால் வரும் சுதந்திரம், அது அவராலே வரும் பலன். ஆனால் ஒப்பு கொடுக்கறது பிசாசுகிட்ட. அருவறுப்பு இல்லை, அருவறுப்பாக இருக்கு நினைச்சாலே எவனும் இல்லை. தீர்க்கன் மீகா சொன்னதை போல ஒருவனும் இல்லை, தேடி பார்த்தா ஒருவனும் இல்லை. ஹல்லேலூயா. அவர்கள் வெற்றியின் ரகசியம் தாயின் தேவ பக்தியில் இருந்ததை போல இந்த ஜான் வெஸ்லி, சார்லஸ் வெஸ்லியுடைய அவங்களுடைய அந்த அதீத வளர்ச்சி யார்கிட்ட இருந்துதான், தன்னுடைய தாயினுடைய தேவ பக்தியில் இருந்ததைப் போல. இன்றைக்கும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் தேவனுடைய ஜனமே, உனக்குள் இருக்கிற அந்த தேவ பக்தி உன் பிள்ளைகளுக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கட்டும், உற்சாகமாக எழுந்து நிற்கலாம். ப்ரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அநாதி தேவனே, அபிஷேகநாதனே, உமக்கு தன் ஆராதனை. அநாதி தேவனே, அபிஷேகநாதனே, உமக்கு தன் ஆராதனை. ஆராதித்த பாத்திரரே, ஆராதனைக்குரியவரே, உமக்கு தன் ஆராதனை. ஆராதனைக்குரியவரே, உமக்கு தன் ஆராதனை. இயேசுவே, உமக்கு தன் ஆராதனை. சர்வ சிருஷ்டிகரே, உமக்கு தன் ஆராதனை. சர்வ சிருஷ்டிகரே, உமக்கு தன் ஆராதனை. நீ சர்வத்தையும் ஆளுகை செய்பவரே, நீ செயல்களில் மகத்துவரே. செயல்களில் மகத்துவரே, உமை போற்றி துதித்து புகழ்ந்து பாடி ஆராதிக்கிறே. உமை போற்றி துதித்து புகழ்ந்து பாடி ஆராதிக்கிறே. அநாதி தேவனே, அபிஷேகநாதனே, பார்த்தீரே, ஆராதனைக்குரியவரே, உமக்கு தன் ஆராதனை. இயேசுவே, தூயாதி தூயவரே, உமக்கு தன் ஆராதனை.
ஆண்டவரே நீ துதிக்க பாத்திரரே நீ துதிகளில் வாசம் செய்பவரே நீ துதிக்க பாத்திரரே உம்மை போற்றி துதித்து புகழ்ந்து பாடி ஆராதிக்கிறே ஆனாதி தேவனே அபிஷேகநாதனே உமக்கு தனாராதனை ஆராதனைக்குரியவரே ஆராதிக்க பாத்திரரே ஆராதிக்க பாத்திரரே ஆராதனைக்குரியவரே விளைய செய்பவரே உமக்கு தனாராதனை நீ வர்த்திக்க செய்ய வல்லவரே நீ வறுமையை தீர்ப்பவரே நீ வர்த்திக்க செய்ய வல்லவரே நீ வறுமையை தீர்ப்பவரே உமை போற்றி துதித்து புகழ்ந்து பாடி ஆராதிக்கிறே அநாதி தேவனே ஆராதிக்க பாத்திரரே ஆராதனைக்குரியவரே உமக்கு தன ஆராதனை தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கர்த்தாவே நம்முடைய வார்த்தைகளை கேட்கும்படியாய் நீர் எங்களோடு கூட பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் தேவ பக்தி உள்ளவனே கர்த்தாவே உமக்கென்று நீர் தெரிந்தெடுத்தீரப்பா ஆமென் ஆண்டவரே பக்தி உள்ளவன் கர்த்தாவே உம்மை நோக்கி அந்த சகாயம் கிடைக்கும் காலத்திலே உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்யும் போது தேவனே ஹல்லேலூயா ஆண்டவரே எங்கள் ஜெபங்களை கேட்கிறவராய் ஆமேன் ஆண்டவரே பதில் கொடுக்கிற நல்ல தகப்பனாய் இருப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம் மட்டுமா எங்களை நடத்தி வந்தீரே அப்பா எங்கள் நாவுகளை கர்த்தாவே காத்துக்கொள்ள கிருபை தாரும் கிருபை உள்ள ஆண்டவரே நாங்கள் பேசுவதற்கு கர்த்தாவே எங்களுக்கு ஆண்டவரே எங்கள் நாவை அப்பா உம்முடைய தலை பிரதிஷ்டை பண்ணுகிறோம் தேவ மகிமை கர்த்தாவே கடந்து வரட்டும் தேவனுடைய வல்லமை கடந்து வரட்டும் ஆமேன் எங்கள் வாழ்க்கை ஆண்டவரே இந்த உலகத்திற்கு சாட்சியாய் ஆமேன் ஆண்டவரே கர்த்தருடைய பிள்ளைகள் இவ்விதமாய் இருக்கிறார்கள் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள் என்று கர்த்தாவே ஆமேன் ஆண்டவரே இந்த உலகத்திற்கு சாட்சியாய் நிற்க கர்த்தர் கிருபை தாரும் உம்முடைய வல்லமை உள்ள கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் பக்தி உள்ளவர்களாய் மாற்றும் ஆமேன் ஆண்டவரே இன்னும் கர்த்தாவே மீது வைராக்கியம் உள்ள பிள்ளைகளாய் ஆமே நாங்கள் எழும்பி பிரகாசிக்க கிருபை தானும் ஒருபோதும் சத்துரு வஞ்சித்து விடாதபடி தேவனுடைய மகிமைக்குள்ளே கர்த்தாவே நீர் எங்களை நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆமேன் இந்த வாரம் முழுவதும் கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளிலும் கர்த்தருடைய கரம் கொடுப்பதாக ஆமேன் ஆசீர்வாதத்தை கொடுப்பீராக குடும்பத்திலே சமாதானத்தை தேவன் கொடுப்பீராக ஆமேன் ஒருவருக்கும் பலவீனங்கள் சோர்வுகள் வராதபடி கர்த்தர் வேலையையும் பாதுகாத்துக் கொள்ளும் பேசின தாசனையும் கர்த்தாவே மறைத்து கர்த்தாவே நீர் வெளிப்பட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம் இன்னும் பலப்படுத்தும் நாமத்தை மகிமைப்படுத்தும் ஆவியானவருடைய கரத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென்